ஹியூமன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன். இன்றைக்கி நம்ம மூவி ரிவியூவில் அயன் முகர்ஜி அவரோட டைரக்ஷனில் ரன்வீர் கபூர் நடித்து வெளியாகிருக்க பிரம்மாஸ்திரா படத்தினுடைய மூவி ரிவியூ தான் பார்க்க போகிறோம். படத்தினுடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மாஸ்திரம் அப்படின்ற ஒரு அஸ்திரம் இந்த உலகத்தில் வந்து இருக்குது. அதை நிறைய பாதுகாவலர்கள்லாம் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்து பாதுகாக்கக்கூடிய ஒருத்தவர் தான் வந்து தேவ். அவருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, வந்து பிரம்மாஸ்திரம் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணுறாரு. இப்போ பிரம்மாஸ்திரம் யார் கையில் இருந்தாலும் அந்த உலகமே அழிஞ்சிடும். அதை தப்பாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துடும், உலகம் அழிஞ்சிடும். அப்படி அது மேலே ஆசைப்படுறவர் தான் வந்து வில்லன். அவர் ஆசைப்படுவார், ஆசைப்பட்டு அதை அடையவும் வந்து செஞ்சிருவார். எல்லா வீரர்களையும் வந்து கொண்டுட்டு அதை அடையும் போது அதை வந்து ஒருத்தங்க வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க. இதுக்கப்புறமே அவர் வந்து உறைஞ்சு போயிடுவார். மறுபடியும் அவர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி, அதாவது அவரு கீழே ஒரு வீரர்கள்லாம் ஃபார்ம் பண்ணி மறுபடியும் பிரம்மாஸ்திரத்தை எடுக்க ட்ரை பண்ணுவார். மறுபடியும் எல்லா பாதுகாவலையும் வந்து கொல்ல ஆரம்பிப்பாங்க. கிளைமேக்ஸில் வந்து மறுபடியும் அது அவர்கிட்ட சேர்ந்துதா இல்லையா, அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோ யார், அவருக்கான பேக் ஸ்டோரி என்ன, இவங்கள்லாம் எப்படி இதுக்குள்ளே இருக்காங்க, இது பிரம்மாஸ்திரம்ன்றது எப்படி உருவாச்சு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் மட்டும் வந்து பார்ட் டூக்கான லீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பிரம்மாஸ்திரத்தோட முழு கதையுமே. இந்த படத்தோடைய வந்து மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, வந்து ப்ளஸ்ஸை ஒரு ஓரமாக சொல்லுவோம், ஏன்னா நிறைய இருக்குது. இந்த படத்தினுடைய மேக்கிங் சொல்லலாம், ஹீரோ ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ண விதம், காஸ்ட் அண்ட் க்ரூஸ், மியூசிக்கு, மேக்கிங்கு, விஷுவல் சினிமோட்டோகிராஃபி, 3D எடுத்த விதங்கள் எல்லாமே வந்து இந்த படத்தினுடைய ப்ளஸ்ன்னு வந்து நம்ம சொல்லிடலாம். ஆனால் இந்த கதையாக வந்து கேட்கும்போது நமக்கு ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அவெஞ்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, இன்ஃபினிட்டி வார் இதெல்லாம் எடுக்கும்போது இந்த ஒவ்வொரு ஸ்டோன் வந்து ஒவ்வொரு கிட்ட இருக்கும். அதை வந்து வில்லன் வந்து ஒவ்வொருத்தங்களையாக கொன்று அதை எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருப்பான். கடைசியில் வந்து அது வில்லன் கிட்ட போச்சா இல்லையா, மறுபடியும் அதை எப்படி அசம்பிள் பண்ணி அதை பண்ணாங்க அப்படின்ற இந்த மாதிரி கதை இருக்குல்ல. இது அப்படியே அவெஞ்சர் இன்ஃபினிட்டி வார திருப்பி பார்த்த மாதிரி தான் வந்து இருந்தது, கதையாக கேட்கும் போதும் சரி, விஷுவலாக பார்க்கும்போதும் சரி. ஆனால் இது மேக் பண்ண விதங்கள்லையும் இது ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக, அதாவது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கிட்ட வந்து வில்லன் போக போக ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இப்போ ஓப்பனிங்லேயே வந்து ஷாருக் கான் இருப்பார், அதுக்கப்புறமே வந்து நாகார்ஜுனாட்ட போகும், அதுக்கப்புறம் வந்து அமிதாப் பச்சன் வருவார். ஸோ இந்த மாதிரி ஹீரோ வந்து ஒவ்வொரு ஸ்டேஜை வந்து கடந்து கடந்து போய் அது ஸ்க்ரீன் பிளே விதத்தில் பண்ண மேக்கிங்கான விதம் வந்து நம்மளை இன்ட்ரெஸ்ட்டாக உட்கார வச்சிருந்தது. படம் கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய ஒரு படம், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து ஓடுது. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கட் பண்ணியிருந்துருக்கலாம், லிப்லாக் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து லவ் போர்ஷன், அதுக்கப்புறம் சாங்ஸு, கொஞ்சம் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க இடத்துல ஒரு சாங்கு ஒரு லவ் போர்ஷன் இந்த மாதிரியான கொஞ்சம் சில விஷயங்களாக கட் பண்ணி தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி லவ் போர்ஷன் வந்து தேவையில்லாமல் வைக்காமல் அதுக்கும் ஒரு காரணம் வந்து வச்சுருந்தாங்க. அது பின்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில மைனஸான விஷயங்களையும் ஒரு சில இடங்களில் வந்து அது ப்ளஸ்ஸாக வந்து மாற்றிருந்தாங்க. ஸோ பிரம்மாஸ்திரம் அப்படிங்கும்போது அந்த மேக்கிங் தான் வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா 3D எடுக்கும்போது வந்து சரி 3D எடுக்கிறோம், அப்படியே கொஞ்சம் குவாலிட்டிஸாக கம்மி பண்ணி அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாமல், எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல், எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி அதை மேக்கிங் பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்றக்காகவும் கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து எடுத்திருக்காங்க. மியூசிக் ஒரு சில பாடல்கள் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காது. அதே மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் முக்கால்வாசி படத்தில் வந்து ஹிந்தி ஆக்டரே இருக்கனால வந்து ஒரு சில இடங்களில் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியாது. நாகார்ஜுனா அவர் வர சீனு, அதுக்கப்புறம் வந்துட்டு அமிதாப் பச்சன் அவர் வர சீனு, ஷாருக் கான் வர சீன்லாம் ஒரு சில இடங்களில் வந்து நம்மளால் ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த படம் வந்து ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி அப்படின்னு எடுத்திருக்கனால என்னன்னா, இப்போ இருக்க அதாவது வந்து பிரம்மாஸ்திரம் அப்படின்னா வந்து இந்த கடவுள் அந்த புராண கதை சொல்லும்போது முழுக்க முழுக்க அதையே எடுத்துக்காம இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு காஸ்டியூம் பண்ணிருப்பாங்க, கரண்ட் ட்ரெண்டுக்கு தான் வந்து பேசிப்பாங்க. ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வகைகளை வந்து அதை மேக் பண்ண விதமும் ரொம்ப வந்து நல்லா இருந்தது. ஸோ ஓவராலாக பிரம்மாஸ்திரம் வந்து நீங்கள் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றக்காக ஒரு தடவை பார்க்கலாம். அதுவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போகும். ஏன்னா 3 மணி நேரம் போகிறனால கொஞ்சம் ஒரு சில இடங்களில் வந்து லென்த்தாக இருக்க மாதிரியாக வந்து ஃபீல் ஆகும். நீங்கள் பிரம்மாஸ்திரம் படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.